12th சீல தான் தூங்க போறோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டத்துலையுமே வந்து மழை எந்த அளவுக்கு கொட்டி தீத்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நிறையாவே நியூஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து மழை தண்ணி ரொம்ப தேங்கி நெஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து நிறைய ஆட்களால் வெளியே வரக்கூட முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் சின்ன மட்டும் மணக்குடி, கன்னியாகுமரி இப்படி நிறையா ஊரில் இருந்து மீனவர்கள் அவங்களோட சொந்த வள்ளத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசரேத் அப்படிங்கிற ஊரில் தாங்க. இதில் வந்து இந்த ஊரை தாண்டி அதுக்கு பக்கத்தில் இருக்க நிறைய கிராமம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதில் நிறையா பேர் மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட மூணு நாளாக வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. நாங்கள் போகிற வழியில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லா பக்கமே தண்ணி காடாதாங்க இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி இந்த மாதிரி இடத்துல வந்து அதிக அளவில் தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் இருந்த குளம் குட்டையெல்லாம் உடச்சி விட்டதுனால தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சு. அதனால் நிறையா பேரோட விவசாயம் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல நாங்கள் ஆப்போசிட் சைடில் போகணும். ஆனால் போகிற இடத்துல அந்த ரோடே உடஞ்சிருச்சு, மொத்தமாக உள்ளே போயிடுச்சு. இந்த தண்ணி ஓட்டத்தில் வந்து எங்களால் அந்த சைடு போகக்கூட முடியாது. அதனால் என்ன பண்ணான்னு தெரியாமல் நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஓடையில் விட்டு வள்ளத்தை இறக்கி அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வள்ள இறக்க போகிற இந்த இடத்துல வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு வள்ளத்தை மட்டும் தான் இப்போ இறக்குறோம். ரெண்டு வள்ளத்தில் உள்ள இன்ஜினை வந்து இப்போ இந்த ஒரு வள்ளத்துக்கு மாட்டி இந்த ஆப்போசிட் சைடில் தான் நாங்கள் ஓடி பார்க்க போகிறோம். ஒருத்தர் சொன்னாங்க ஆப்போசிட் சைடில் அங்கே ரொம்ப கொஞ்சம் தூரம் ஓடி போய் பார்த்தோன்னா அங்கே ஏதாவது வழி இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு ரெண்டு மூணு வள்ளத்தை இறக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. டபுள் போட்டு போறாங்க. வள்ளம் உள்ளே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து அவங்க திரும்பி வந்தாங்க. அவங்க வந்து சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக போனோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் வள்ளத்தை தூக்கி வச்சு தான் அடுத்த சைடு கொண்டு போக முடியும். இடையில உள்ளே கிராஸ் பண்ணுறது எந்த வழியும் இல்லைன்னாங்க. அப்படி அந்த வள்ளத்தை தூக்கி வைக்கணும்னா நம்ம இந்த தண்ணியில் இறங்கி தான் இந்த வள்ளத்தையே தூக்கணும். அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி நிற்குதுன்னு நீங்களே பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆனதுனால இருட்டிடுச்சு. நாங்கள் வந்து வள்ளத்தெல்லாம் மறுபடியும் எடுத்துக்கிட்டு நாசரேத் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து போட்டோம். நாங்கள் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வள்ளம் வந்து தொடர்ந்து வந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து ராம்நாடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. அதில் பாதி பேரை வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் விட்டுருக்காங்க, பாதி பேர் வந்து இப்போ நாசரேத் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஸ்கூலில் தான் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். எல்லா வள்ளத்தையும் கொண்டு வந்த ஆட்களை வந்து அப்படியே பிக்கப் பண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அந்த ஸ்கூலில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. நைட் இன்றைக்கி எல்லா மீனவர்களும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் எல்லாருக்குமே சாப்பாடும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து இத்தனை மீனவர்கள் ராம்நாடு, தொண்டி, அப்புறம் மூக்கையூர், கன்னியாகுமரி, சின்னமுட்டம், மணக்குடி இப்படி எல்லா ஊர்லேருந்துலுமே வந்திருக்காங்க. சரி, நம்மளை மாதிரி இன்னொரு உசுரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்களோட சொந்த வள்ளத்தை எடுத்து இங்கே வந்திருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே கிளாஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கிளாஸ் ரூம்குள்ளே போய், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சாப்பாடு வண்டி வந்தாச்சு, எல்லாருக்குமே வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க போல். பாருங்க எவ்வளோ மீனவர்கள் இருக்கு வந்திருக்காங்க. தொழிலதி பாவம் அவ்வளோதும் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கேன்ல.
சாப்பாடு வாங்குறதுக்கு எல்லா மீனவர்களும் இப்ப லைன்ல நிக்கிறாங்க. நம்மளை யாரு உதவி செய்யல நம்ம இந்த தம்பி தான் இல்ல எட்டு ஒன்பது இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு பாட்டு தம்பி எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம ஒரு ஆறு பாதுகாப்பு வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு சாப்பாடு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன் எல்லாருமே வந்து அவங்களோட உயிரை துச்சமா நினைச்சு இன்னொரு உயிரை காப்பாத்த வேற ஊருக்கு வந்திருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய வண்டியில வந்து அவங்களோட சொந்த வள்ளத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் தங்கினது வந்து ஒரு ஸ்கூல்ல. ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு வண்டி வந்து அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாம்பார் சாதம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாம்பார் சாதம் கொண்டு வந்தவங்க ஃபிஷர்மேன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மரியாதை குறைவாக பேசி வந்து நிற்கிறோன்னா நில்லுங்க லைனில் நின்னால் சாப்பாடு இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைனில் நின்று அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா மீனவர்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா காப்பாற்ற வந்தது நாங்கள், ஆனால் நிவாரண சாப்பாடு எங்களுக்கு தந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் ரொம்ப மன வருத்தமாகி அப்போ எங்களுக்கு எந்த சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வண்டி போயிடுச்சு. இப்போ வேறு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா ஃபிஷர்மேனுமே வந்து சாப்பாடு வாங்க நிற்கிறாங்க. எனக்கு ஒரு பாசல் வாங்கிடுறேன். சப்பாத்தி வாங்க, சப்பாத்தி சப்பாத்தி உள்ள இருக்குல்ல, சால்லா இருக்குல்ல, இதுதாங்க அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த சாப்பாடு. இதெல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. நாங்கள் வந்த வள்ளம் வந்து மணக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வள்ளம் வந்தோம். அதில் உள்ள மீனவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த சாப்பாடை வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பார்சல் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வாங்கி சாப்பிட்றாங்க. தயிர் சாதமா இருக்குது, பரோட்டா, சப்பாத்தி, தக்காளி சாதம், தயிர் சாதமா? ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து 12th சீல தான் தூங்க போகிறோம். எல்லோரும் கட்டிலெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கட்டிலாம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பெஞ்சை போட்டு அப்படி படுத்துருக்காங்க. இங்கே தான் தூங்க போகிறோம் இன்றைக்கி நாள் சிறப்பாக போச்சு. சாப்பாடு தர வந்த இடத்துல வந்து அது ஒரு பிரச்சனை. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் உள்ள பசங்களெலாம் கூப்பிட்டு அப்படியே சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்போது இந்த ரூமில் தான், அதாவது இந்த ஹாலில் தான் தூங்க போகிறோம். காலையில் வந்து எல்லாருக்குமே டீயோட பிஸ்கட்டும் சேர்த்து கொடுத்தாங்க.